ஹலோ இசைன், ஜூபிட்டர் பிளானட் 146 நிலாக்கிறது சுற்றி வந்துட்டு இருக்கு. அதில் பர்டிகுலராக ஒரு நிலவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, ஒரு நிலவை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு நாசா வந்து நேற்றுக்கு அக்டோபர் 14, 2024 ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்ப்போம்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஜூபிட்டர் பிளானட் வந்து சோலர் சிஸ்டத்தில் 5வது பிளானட் அமைஞ்சிருக்கு. ஜூபிட்டர் பிளானட் வந்து சூரியன்லேருந்து 778 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ஜூபிட்டர் பிளானட் வந்து சூரியன் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 4330 நாட்கள் வந்து எடுத்துக்குது. ஜூபிட்டர் பிளானட் மொத்தமாக 146 நிலாக்கள் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. அதில் ஜூபிட்டர் பிளானட்லேருந்து 671 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் யூரோப்பா மூன் வந்து ஜூபிட்டர் பிளானட் ஆபி பண்ணிட்டு இருக்கு. யூரோப்பா மூன் வந்து ஒரு ஐஸ் மூன். இந்த யூரோப்பா மூனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு, இந்த யூரோப்பா மூனை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாசா வந்து அக்டோபர் 14, 2024 நேற்றுக்கு யூரோப்பா கிளிப்பர் ஸ்பேஸ் கிராஃப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. எப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெனடி லான்ச்சிங் சைட்லேருந்து ஃபால்கன் ஹெவி ராக்கெட் மூலம் 14 அக்டோபர் 2024 நாசா வந்து யூரோப்பா கிளிப்பர் ஸ்பேஸ் கிராஃப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. யூரோப்பா கிளிப்பர் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஜூபிட்டர் பிளானட்டை எலிப்டிக்கல் ஆர்பிட் பண்ணும். எலிப்டிக்கல் ஆர்பிட் பண்ணிக்கிட்டே யூரோப்பா மூனை வந்து 44 முறை மிக நெருக்கமான டிஸ்டன்ஸில் கடந்து செல்லும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. யூரோப்பா மூனை நெருக்கமான டிஸ்டன்ஸில் இந்த யூரோப்பா கிளிப்பர் ஸ்பேஸ் கிராஃப்ட் கடந்து செல்றப்ப அந்த யூரோப்பா மூனை பற்றி ஸ்டடி பண்ணி அதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து நாசாவுக்கு வந்து சென்ட் பண்ணும். அந்த டேட்டா மூலம் நாசா வந்து இந்த யூரோப்பா மூனோட ஐஸ் சர்ஃபேஸுக்கு இல்லை, இந்த யூரோப்பா மூனோட பனிக்கட்டி சர்ஃபேஸுக்கு இல்லை, எந்தளவு சால்டி வாட்டர் கொண்டுள்ள ஓஷன் வந்து இருக்குது, உப்பு நீரை கொண்ட கடல் வந்து இருக்குது போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த யூரோப்பா மூனில் உள்ள ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் வந்து எந்தளவு இந்த யூரோப்பா மூனில் வந்து இருக்குது போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த யூரோப்பா கிளிப்பர் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 11 ஏப்ரல் 2030 ஜூபிட்டர் பிளானட்டோட சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்துறதுக்கு நாசா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.